வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட். இவங்க வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது கலர்ஃபிட் பல்ஸ் 2 மேக்ஸுங்கிற வாட்ச். இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ப்ளூடூத் காலிங்கோட வருது. இந்த வாட்ச்சில் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது டெக்னாலஜி வைஸ் வேறுபாடுகள் கொண்டு வந்திருக்காங்களா, எல்லாமே ப்ரீஃபாக அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதே நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் சீப் ரேட் அண்ட் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஆக்டிவாக இருந்துக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பாருங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் கூடவே டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. தென் எப்போவுமே வர மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறமா மேக்னெட்டிக் டேப்பில் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. அவ்வளோதான் அன்பாக்சிங் பார்ட் ஓவர். வாட்ச் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ப்ரோ லெவலுக்கு ப்ரீமியம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அந்த லெவலுக்கு போகாதீங்க. ஏன்னா பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, அமேஸ்ஃபிட் பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்சை ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி இருக்குமோ, அதாவது அமேஸ்ஃபிட்டோட என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் வாட்ச் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பில்ட் எல்லாமே. இதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பாருங்கள். உங்களுக்கு 1.8 இன்ச்சில் டிஎஃப்டி எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ப்ரைட்னஸ் வந்து 550 நிட்ஸில் இருக்கும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது இதில் வாட்சில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியோட கெப்பாசிட்டி 240 எம்ஏஹெச்சில் தந்திருக்காங்க. அப்புறமா 100 மேற்பட்ட க்ளவுட் வாட்ச் ஃபேசஸ் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1. அப்புறம் சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, அப்புறம் ஆஸ்லோமீட்டர் சென்சார் இருக்குது, SPO2 சென்சார் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP68 வாங்கியிருக்கு. இதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிஎன்டி டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதை தவிர்த்து இதில் ஸ்டாக் மார்க்கெட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். மற்றபடி மீதி எல்லாமே சேமாக தான் இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் பொறுமையாக என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். நண்பா, இந்த ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, டாப் டூ பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது ஃபோனில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதோ, டாப் டூ பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது என்னென்ன வருமோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு சோசியல் அப்டேட்டு SMS எல்லாமே வந்துடுது. அப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி அதுக்குள்ளாடி போயிடுது. அன்றைய தினத்தில் என்னென்ன பண்ணிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டருக்குள்ளாடி போயிடுது. மெயினான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் மோடில் தந்துருக்குறாங்க. அப்புறம் மெனு குளாடி என்ற ஆகும்போது எப்போவுமே வர மாதிரி தான் நாய்ஸ் கழுத்துருக்கு. நாய்ஸ் பஸ் கிளாக், ஒர்க் அவுட், எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட், க்ளவுட் வாட்ச் ஃபேஸ், ரிமைண்டர், மியூசிக், வெதர் அப்டேட்டு. அப்புறம் இதில் ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன், ஸ்டாக் அப்டேட் இதில் இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர், செட்டிங்ஸ். அப்புறம் செட்டிங்ஸ் உள்ளாடி போனீங்கன்னா பேசிக்கான செட்டிங்ஸ், ஸ்மார்ட் ரிமைண்டர், அப்புறம் ஸ்மார்ட் டிஎன்டி, அப்புறம் மெனு ஸ்டைல். உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு ஸ்டைல் தந்துருக்குறாங்க. அவ்வளோதான் இந்த வாட்சில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். நண்பா, பேட்டரி பேக்கப்புக்கு அப்புறமா பிரைட்னஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பிரச்சனை கிடையாது. டிடிச்சி சிங்கிள் சர்வியேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான வாட்சோட கலெக்ஷன்ஸே நிறைய இருக்கும். எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வாட்சாக நீங்கள் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. ஆப்பிள் மாதிரி பார்க்குறதுக்கு வேணும்னா பெபிளோட என்கேஜுங்கிற ஒரு மாடல் இருக்குது, அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது அதிகமாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல், எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க. மெயின் காரணம் அது வந்து ஆப்பிளோட அல்ட்ரா மாதிரி, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன முடிவு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.